வணக்கம். என்னுடைய எம்ஃபில் இளநிலை ஆய்வேடு பற்றி நான் எடுத்த முறை, படித்த முறை அதெல்லாம் சொல்லி முடித்தேன் நான். அப்புறம் அப்போல்லாம் வந்து இந்த நேர்முகத் தேர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போல்லாம் வந்து அதை வந்து ஓப்பன் வைவா அப்படிங்கிறாங்க. அதாவது எல்லார் முன்னிலையிலையும் நம்முடைய ஆய்வேட்டை ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நூலகத்தில் வச்சு எல்லோரும் படிச்சுட்டு வந்து அதில் கேள்வி கேட்டு, ஒரு பக்கம் நம்முடைய நெறியாளர் கைடும் இன்னொரு பக்கம் வெளியிலிருந்து வருவாங்க, எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர்னு அவங்களுக்கு பேர், புறநிலை தேர்வாளர். இவங்க உட்கார்ந்துருக்க கேள்விகளுக்கு இந்த ஆய்வாளர், இப்போ நான் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கங்களேன், அதை நான் தான் பண்ணினாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ இந்த மாதிரி ஓப்பன் வை உட்காந்துருச்சு. அந்த காலத்தில் எப்படின்னா, நம்முடைய தேர்வாளர் நம்முடைய கைடு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் புறநிலை தேர்வாளர், நடுவில் நம்ம ஆய்வாளர், இவ்வளோதான். மூணு பேரை வச்சுட்டு அதை முடிச்சுருவாங்க. முடிச்சுட்டு அதுக்கு தனி மதிப்பெண் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான முடிஞ்சும் நான் பட்டம் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லாமல் விட்டுட்டேன், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆய்வு மற்றவை இதை தவிர எனக்கு பல்கலைக்கழகத்தில் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த நூலகம் மூ வரதராசனாருடைய பேரில் அங்கே ஒரு அரங்கம் இருக்கிற மாதிரி அங்கே பிரம்மாண்டமான நூலகம் ஒன்று இருக்குதுங்க, மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில். அந்த நூலகத்தை நாம் படிக்கிற காலத்தில் அதிகமாக பயன்படுத்தினது நான் தான் நினப்பேன். ஏன்னா 4:30 மணிக்கு பல்கலைக்கழகம் இது முடிஞ்சிடும், எல்லோரும் புறப்படுவாங்க, நூலகம் 8 மணி வரைக்கும் இருக்கும். நான் வந்து சோழவன் தான் போகிறதுக்கு ஒன்று ரயிலில் போகணும், இல்லைன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு பஸ்ஸு ஒன்று வரும், அதாவது வாடிப்பட்டியில் புறப்பட்டு செக்காண்டூர்னி வழியாக பல்கலைக்கழகத்துக்கு வந்துட்டு திரும்ப போயிட்டு சன்னிங் போயிட்டுருக்கோம். அதில் அந்த 5:45 ஏறலாம், இல்லைன்னா 8 மணிக்கு தான் திருப்பி ஏறணும். நான் பெரும்பாலும் 5:45 ஏற மாட்டேன், 8 மணி பஸ்ஸுக்காக. அந்த டிரைவர் கண்டக்டர் கூட என்னை வைவாங்க, ஓ ஒரு ஆளுக்காக வரவேண்டிருக்கியா அப்படிம்பாங்க. அப்புறமா இடையில் ஆள் ஏறிக்கிடுவாங்க. இருந்தாலும் நான் வந்து அது என்ன பண்ணுவேன்னா, அந்த 3 மணி நேரத்தை பல்கலைக்கழக நூலகத்தில் செலவழிப்பேன். அரிய அரிய புத்தகங்கள் இருக்கோங்க. இது ஒரு பக்கம் எனக்கு கிடச்சது. இன்னொன்று என்ன அப்படின்னா, வியாழவட்டம் புதன் வட்டம்னு வச்சுருப்பாங்க. அதாவது பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, மற்றதாக இருந்தாலும் சரி, ஆய்வு மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்குமான ஆய்வுக்கட்டுரைகள் எழுதி வாசிக்கக்கூடிய ஒரு கருத்தரங்கம். இது வாரந்தோறும் நடக்கும். ஆசிரியர்களுக்கானதில் நம்ம போய் கலந்துக்கிட்டால் அதில் அபூர்வமான செய்திகளை பார்க்கலாம். இன்னொன்று, நம்ம வந்து அதில் போய் கலந்துக்கிறப்ப நம்முடைய கட்டுரை எழுதுகிற திறனும் வெளியில் தெரியும். கேள்வியும் கேட்பாங்க, நாம் திருத்திக்கிடலாம். இது தவிர படைப்பரங்கம்னு ஒன்று இருக்கும், அது என்னென்னா அவரவருடைய திறனை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு. சிறுகதை எழுதலாம், கட்டுரை எழுதலாம், கவிதை எழுதி வாசிக்கலாம், நாடகங்கள் நடித்து காட்டலாம். அதாவது 2 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் அந்த இது நடக்கும். இதில் நான் என்னுடைய எழுத்து திறமையை பயன்படுத்த ஆரம்பித்தேன். நான் முதல்ல எழுதின டிஸ்கோ அப்படின்னு, நான் எழுதின டிஸ்கோங்கிற கட்டுரை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சிறுபிள்ளையாக இருக்கப்போ வீட்டில் வந்து நமக்கு முடிதிருத்தம் பண்ணுவாங்க. கொஞ்சம் பெரிய ஆளான பிறகு ஆத்தங்கரையோரத்தில் போய் அந்த முடிவை வெட்டிக்கிட்டு வருவோம். அதுக்கு பிறகு எங்கள் ஊரில் பெரிய பெரிய சலூன்கள் வந்த பிறகு, நான் முதல்ல ஒரு பெரிய சலூனில் போய் முடிவெட்ட போனப்போ எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை எழுத ஆரம்பித்து அதை நம்ம வாசிக்கலாம். நான் வாசித்த போது அதுக்கு கிடைச்ச வரவேற்பு பார்த்திங்கன்னா, படைப்பரங்கள் வரும். தமிழ்துறை மாணவர்கள் மட்டுமில்லாமல் பொருளாதாரத்துறை, ஆங்கிலத்துறை, வரலாற்றுத்துறை அப்படின்னு மாணவ மாணவியர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிராம பேருந்து அப்படின்னு எங்கள் ஊர் டவுன் பஸ்ஸை பற்றிலாம் எழுதியிருக்கு. இது எல்லாத்தையும் நான் வந்து வார வாரம் வாசிக்கிறப்ப ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லை, அந்த கட்டுரையை பல பேர் வாங்கி போக ஆரம்பித்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அப்போ இதை நான் முதல்ல தொடங்கினதோடு மட்டும் இல்லாமல், இதுக்கு எங்கள் பேராசிரியர் சி கனக சபாபதினு அவர் சொன்னார், இதை நீங்கள் தொகுத்து ஒரு புத்தகமாக போடுங்க. வா ராம்சாமி ஐயங்கார், வாரா என்கின்ற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், அவர் வந்து நடைச்சித்திரம்னு ஒன்று எழுதுவார். அதாவது கதையாகவும் இல்லாமல் கட்டுரையாகவும் இல்லாமல் ஒரு எளிய முறையில் எல்லாருக்கும் வாசகர் சொல்கிற மாதிரி. இது உங்களுக்கு இந்த பயிற்சி இருக்குது அப்படின்னு என்னைய எனக்கு அறிமுகப்படுத்தினது எங்கள் பேராசிரியர் தான். அப்போ
நான் என்ன பண்ணேன்னா வார வாரம் வாசிக்க ஆரம்பித்தேன். அந்த தொகுப்புகள் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி வாங்க சிரிக்கலாம் அப்படின்னு என்னுடைய முதல் புத்தகமாக வெளிவந்தது. இதுக்கான வாய்ப்பு எனக்கு எங்கே கிடச்சிது அப்படின்னு கேட்டால் பல்கலைக்கழகத்தில் தான் கிடச்சிது. அதே போல் பேராசிரியர்களுடைய கட்டுரைகள் பார்த்திங்கன்னா அவங்களும் அதை தொகுத்து புத்தகமாக்குவாங்க. இப்போ படைப்பரங்கமோ ஆய்வரங்கமோ ஒரு வாய்ப்பை மாணவர்களுக்கு கொடுத்தது. நான் இதை என்ன பண்ணேன் அப்படின்னா பின்னாடி இங்கேயும் உண்டு, தியாகராசர் கல்லூரிலேயும் ஆய்வரங்கம் உண்டு. பேராசிரியர் தோ பரமசிவன் வேலைக்கு வந்த பிறப்ப அவர் இளையங்குடியிலேருந்து மாற்றலாகி வர்றாரு. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆய்வரங்கம் படைப்பரங்கத்தோடு சேர்த்து ஒரு நூல் அறிமுகம் பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பித்தோம். நம்புறீங்களோ இல்லையோ, 85 அங்கே வேலைக்கு போய் 2014 ஓய்வு பெற்றேன்னா அத்தனை காலம் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் நான் நூல் அறிமுகம் செய்து கொண்டே இருந்தேன். நூல் அறிமுகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. நான் செஞ்ச நூலறிமுகத்தை எழுதி வச்சு தொகுத்து போட்டிருந்தாவே 1000 நூல்களை பற்றி நான் போட்டிருக்கான். அப்போ இந்த நூலறிமுகங்கிற விஷயத்தை தான் பிற்காலத்தில் கூட என்னுடைய நண்பர் இனிய நண்பர் ஸ்ரீ கவலஹாசன் அவர்கள்ட்ட இதை பற்றி பேசுகிறப்ப அவர் அதை எங்கே கொண்டு வந்தார் சேர்த்தாருன்னா பிக்பாஸில் கொண்டு வந்து சேர்த்தார். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். அப்போ நூலறிமுகம், படைப்பரங்கம், எழுத்து, எழுதுனதை வாசிக்கிறது, இது எல்லாத்துக்குமான வாய்ப்பை பல்கலைக்கழகம் எனக்கு தந்தது. ஒரு 3 ஆண்டுகள், 82 to 85 வரைக்கும் நான் அங்கே இருந்தேன்னு வச்சுக்கிட்டா அதுக்குள்ளே நான் இவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் நான் கற்றுக்கொண்டேன். இதுக்கு பிறகு தான் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு PhD பட்டம் படிப்பதற்கான ஏற்பாடு நடந்தது. அப்போ தான் முதல்ல நெறியாளர் கிடைக்கணும், எங்கள் ஜெயராமனே எனக்கு கிடச்சிட்டாரு. தலைப்பு எடுக்கணும், அவர் தெளிவாக சொல்லிட்டார், எம்ஃபில்ல பட்ட பாடு நீ படக்கூடாது, அதனால் தெளிவாக உன்னுடைய PhDக்கான தலைப்பை தேர்ந்தெடு. அப்போ தலைவராக இருந்த தமிழர் நல்லையா சொல்லுவார், தலைப்பு கிடச்சிட்டாலே பாதி தீசிஸ் முடிஞ்சு அப்படின்னு அர்த்தமா, தலைப்பு கிடச்சிட்டாலே போதுமா. சரி, நான் தலைப்பு எடுக்கிறதுக்கான முயற்சிகள் ஆரம்பித்தேன். கோயில்லே பண்ணலாமா, அதில் பண்ணலாமா, இதில் பண்ணலாமா. அப்போ தான் எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார், இந்த ஊரில் மாபெரும் ஒரு மேதை ஒருத்தர் இருந்தார், சோழவந்தானூர் அரசன் சண்முகனார்னு அவருக்கு பேர். 1868 பிறந்து 1915 வரைக்கும் இருந்திருக்கார். நம்ம இந்த ஊருக்கு 45 வந்திருக்கோம். அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா சொல்கிறார், 45 வந்திருக்கோம், நீ 55 பிறந்த, ஏன் நீ அவரை பற்றி ஆய்வு பண்ணக்கூடாது, அவருடைய படைப்புகளை பற்றி பண்ணக்கூடாது. உடனே நான் போய் மற்றவர்கள்ட்டெல்லாம் கேட்டேன், எல்லாரும் அதை சொன்னாங்க, வரவேற்றாங்க. அப்போ சாம்பசிவனார் அப்படிங்கிற தமிழ் பேராசிரியர், அஞ்சல்வழி கல்வியில் இருந்தவர், அவர் ஏற்கனவே அரசஞ்சன்மார் பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். எங்கள் அப்பாவுடைய நண்பரும் கூட அவர், எனக்கும் நல்ல ஆசிரியர் அவர். அப்போ இதை பற்றி பேசுன உடனே எல்லோரும் சொன்னாங்க சரின்னு சொல்லி. சரி, அப்போ சோழவந்தானூர் அரசஞ்சன்மனார் அவரை பற்றிய அந்த அவருடைய படைப்புகளும் ஆய்வும் பற்றி PhD பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. சின்ன குறிப்பு மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, அவர் மதுரை சேதுபதி மேல்நிலை பள்ளியில் 1890 1902 வரைக்கும் 12 வேலை பார்த்தார். ஒரு நாள் அவர் வேலையை விட்டு ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறார். அதுக்கான காரணம்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த இடத்துல தான் மகாகவி பாரதியார் வந்து வேலைக்கு சேர்றார் மதுரை சேதுபதி பள்ளியில். அப்போ அரசஞ்சன்மனாருடைய நூல்களை எடுத்து ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து எங்கள் பேராசிரியர் ஒத்துக்கொண்டு, எங்கள் தந்தையார் ஒத்துக்கொண்டு, சோழவந்தானுடைய மிகப்பெரிய நிலச்சுவாந்தார் தர்மகர்த்தா கன்னியப்ப முதலியார் அவர்கள், நாங்கள் உதவி செய்கிறேன்னு சொல்லி, அதே போல் இதுக்கு என்னென்ன வழிகள்ங்கிற முயற்சி எடுத்துகிட்டு ஆய்வை தொடங்க ஆரம்பித்தேன். சோழவந்தானூர் அரசஞ்சன்மாருடைய தமிழ் பணி, இதுதான் என்னுடைய PhDக்கான ஆய்வு. சரி, சொல்லிட்டேன்னா 85 தொடங்குறேன். எப்போ முடித்தேன் தெரியுங்களா? 6 ஆண்டுகள் ஆச்சு எனக்கு. இந்த 6 ஆண்டுகளாக காரணம் என்ன? அது மட்டும் இல்லை, இந்த 6 ஆண்டுகளுக்குள்ள அங்கே பல்கலைக்கழகத்தில் சுற்றுலா போயிருக்கோம். அதே போல் நண்பர்களோடு சேர்ந்து பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம், எத்தனையோ இருக்குது. இதுக்கு நடுவில் நான் இந்த எம்ஃபில் முடித்து PhD வர்றதுக்குள்ளே எனக்கு திருமணமும் ஆயிடுச்சு. நம்புகிறீங்களோ இல்லையோ, திருமணமும் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன,
தொடர்ந்து பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.